திமுக கவுன்சிலரின் கணவர் சுகாதார அலுவலகத்திற்கு வந்து சுகாதார ஆய்வாளர் அமரும் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அதிகார தோரணையில் சுகாதார பணியாளர்களின் வருகை பதிவேட்டை எடுத்து ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் வீடியோ. கோவை மாநகராட்சி 61வது வார்டில் கிழக்கு மண்டலத்தில் பணிபுரியும் பணியாளர்களின் வருகை பதிவேட்டை மாமன்ற உறுப்பினர் திரு ஆதி மகேஸ்வரி அவர்களின் கணவர் திராவிடமணி என்பவர் நேற்று அதிகாலை 6 மணி அளவில் சுகாதார அலுவலகத்திற்கு வந்து சுகாதார ஆய்வாளர் அமரும் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அதிகார தோரணையில் சுகாதார பணியாளர்களின் வருகை பதிவேட்டை எடுத்து ஆய்வு மேற்கொண்டார். சுகாதார பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையிலும் நடந்து கொண்டார். பணியாளர்களை எந்தெந்த இடத்திற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்றும் யார் இந்த பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் இருக்கின்றார்கள் என்றும் எனக்கு தெரிவிக்குமாறு நான் சொல்லும் வேலைகளை தான் செய்ய வேண்டும் என்றும் பேசியது மிகவும் தொழிலாளர்களினிடம் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் யார் என்று சுகாதார பணியாளர்களுக்கு தெரியவில்லை. இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்பதும் தெரியவில்லை. இவர் சுகாதார ஆய்வாளரா இல்லை மண்டல ஆய்வாளரா இல்லை உதவி ஆணையாளரா எங்களை வந்து அதிகார தோரணையில் நடந்து கொள்வதற்கு இது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். எனவே கோவை மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இதில் தலையிட்டு 100 வார்டுகளிலும் இந்த நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அண்ணன் அம்பேத்கார் சுகாதார துப்புரவு மற்றும் பொதுப்பணியாளர் சங்கம் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. என்னன்னாங்க நீ அந்த வார்டில் இந்த வார்டு நீ ஒர்க்கர் தான், நீ வேலை தான் செய்யணும், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் நான் மேஸ்திரி தான் வேலை செய்யணும்னு சொல்லலையே. நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சு சந்தோஷமா 10 ரூபா சம்பளம் வாங்குறோம், அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு போனால் போதும். ஆனால் மனசு போட்டு நான் வேலை செய்யணுங்கிறேன். சார், இத்தனை வருஷ காலமா, 10 வருஷ காலமா, இந்த 30 வருஷ காலமா இப்போ கவுன்சிலர் நீங்க வந்துருக்கீங்க. 10 வருஷ காலமா வந்து கவுன்சிலர் இல்லை. ஆனா மனசார மனசுக்கு மேல நானும் வந்து உட்காருவேன்.